ஹாய், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கிய செய்தி என்னென்னா, கத்தாரோட ஒரு குட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த கத்தாரோட ஒரு வந்திருக்க ஒரு கோவிட் வேக்சின், அதாவது இந்த பி வைசர் அண்ட் பயோஎன்டெக்கோட ஒரு கோவிட் 19 வேக்சின் வந்து கத்தாருக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் என்ன அப்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ஒரு மீட்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க, அதாவது MOPH-லேருந்து ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு சில பேப்பர்ஸில் வந்து வெளியாயிருக்கு. ஸோ அதில் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத தான் இந்த பார்க்கவும் வாங்க பார்க்கலாம். இந்த கோவிட் வேக்சின் 19, அதாவது கோவிட் 19 வேக்சின் வந்து கத்தாருக்கு ரீச் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. MOPH வந்து அவங்களோட ஒரு ப்ரோட்டோகால்ஸ் வச்சு இங்கே வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ இனிமே, அதாவது நாளை முதல், December 23 முதல் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் வேக்சினேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் வேக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் December 23 டு January 31. ஸோ January 31 வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் டிரைவ் ஆஃப் வேக்சினேஷன் வந்து போட போகிறாங்க. ஸோ இதில் என்ன முக்கிய தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எந்த ஒரு கம்பல்ஷனும் இல்லை அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து சில பேர் கேட்டிருக்காங்க, இது வந்து கம்பல்சரியா அப்படின்ற மாதிரி எதுவுமே கம்பல்சரி இல்லை. ஸோ வேக்சினேஷன் வந்திருக்கு, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணலை, பட் அவங்க வந்து அட்வைஸ் பண்ண போகிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாளை முதல் ஒரு 7 ஹெல்த் சென்டர்ஸ் இன் கத்தாரில், ஒரு 7 ஹெல்த் சென்டர்ஸில் இந்த கோவிட் 19 வேக்சின் வந்து வழங்க போகிறாங்க. ஸோ இதில் வந்து நம்மளே போய் போடலாமா அப்படின்ற மாதிரி எந்த இதுவும் கொடுக்கல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களே வந்து ஒரு ப்ரியாரிட்டி வைஸ் வந்து கேட்டகரி பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் டு, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது ஒரு 70 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், அந்த ஒரு ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அது இல்லாமல் ஒரு க்ரானிக் டிசீஸ் வச்சுருக்கவங்க பேஷண்ட்ஸ், அதாவது க்ரானிக் கண்டிஷன்ஸ், டயபெட்டிக், தைராய்டு, அந்த மாதிரி என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ, க்ரிட்டிக்கலான ஒரு க்ரானிக் டிசீஸ் வச்சுருக்க பேஷண்ட்ஸ், ப்ளஸ் வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், ஸோ கண்டிப்பாக இவங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டிஸ். அவங்க வந்து ஃபோன் மூலமாகவோ இல்லை வந்து ஒரு SMS மூலமாகவோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்க போகிறதா வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கான ஒரு இன்விடேஷன் வந்து அவங்க அனுப்ப போகிறாங்க. ஸோ கோவிட் 19 வந்து ஸ்ட்ரிக்ட் பாலிசி, ஒரு கம்பல்சரி அப்படின்ற மாதிரி இல்லை, பட் அவங்க தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் வந்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வில்லிங் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கோவிட் 19 வேக்சின் வந்து போட போகிறதா வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, இப்போ வந்து ஒரு MOPH-ல ஒரு மைக்ரோ சைட் அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரிகார்டிங் த கோவிட் 19 வேக்சின். ஸோ இதுக்காகவே ஒரு ஸ்பெஷலாக ஒரு மைக்ரோ சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மைக்ரோ சைட்டில் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் ப்ரியாரிட்டி, அதாவது ஹூ ஆர் தி ப்ரியாரிட்டி கேட்டகரிஸ் ஃபார் வேக்சின் அப்படின்ற மாதிரி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹவு த வேக்சின் ஒர்க், எப்படி வந்து வேக்சின் வந்து ஒர்க் ஆக போகுது, நமக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா, ஏதாவது நமக்கு இருக்க ஒரு குவரிஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு FAQ கூட அதில் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு ட்ரஸ்டபிள் ஒரு சோர்ஸ் இன்ஃபர்மேஷன், ஸோ எங்கேருந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு தேவையானது வேணுமோ, ஸோ அந்த ஒரு ட்ரஸ்டட் ஒரு இன்ஃபர்மேஷன் சோர்ஸை வந்து நமக்கு வந்து தெளிவுபடுத்துறதுக்காக ஒரு லிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே MOPH-ஓட ஒரு மைக்ரோ சைட் அப்படின்ற ஒரு லிங்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க கோவிட் 19 வேக்சின். ஸோ இந்த லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த ஹெல்த் சென்டர்ஸில் இந்த கோவிட் 19 வேக்சின் வந்து போட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல் துமாமா, முவைத்தீர், உம்சலால், ரவுதத் அல்கேல், அல் ருவைஸ், அல் வஜ்பா, லெபாய்த், இந்த மாதிரி இந்த ஒரு 7 ஹெல்த் சென்டர்ஸில் மட்டும்தான் வந்து கோவிட் 19 வேக்சின் போட போகிறதா வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. எல்லா ஹெல்த் சென்டர்ஸ்லேயும் கிடையாது. ஸோ நமக்கு கால் வந்துச்சுன்னா, நமக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம போய் இந்த வேக்சின் வந்து போட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிப்பு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு வில்லிங் இருக்குது, நமக்கு வந்து இந்த வேக்சின் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு தோணுச்சு அப்படின்னா நம்ம போய் போட்டுக்கலாம். பட் எந்த ஒரு கம்பல்சரி, எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. பட் என்னென்னா, இப்போ இருக்க ஒரு சிச்சுவேஷனில் இது கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு சேஃபாக இருக்குது, எஃபெக்டிவாக இருக்குது, 95% வந்து எஃபெக்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் இது ரிலேட்டடாக, ஒரு கோவிட் 19-ஓட ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது 1600. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி நமக்கு ஏதாவது ஒரு தகவல் வேணும், இல்லை ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்மளோட என்குயரி வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேக்சினேஷன் வந்து ஒரு 16 இயர்ஸ் அபவ் மட்டும்தான் அலவுட். இப்போ இருக்க ஒரு சிச்சுவேஷனில் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நாட் அலவுட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, MOPH-ஓட ஒரு ஹெட், அதே போல் ஒரு ட்ரக் கண்ட்ரோல் ஹமாதோட ஒரு ஹெட், எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வேக்சின் வந்து கண்டிப்பாக ஒரு சேஃப்
எஃபெக்டிவ். ஸோ இந்த ஒரு இந்த மந்த் ஆரம்பித்து 2021 எண்டுக்குள்ளே ஸோ கத்தாரில் இருக்க எல்லா பீப்புளுக்குமே இது வந்து ஃப்ரீயாக வந்து வழங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து சேஃப் எஃபெக்டிவ், ஏன்னா அவங்க ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் வச்சு இவங்களும் வந்து செக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இங்கே வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கு தான் வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. அதே போல் யூகே, யூஎஸ்ஏ, கனடா அவங்க என்ன ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி இங்கே இந்த வேக்சினுக்கு வந்து அப்ரூவ் பண்ணாங்களோ ஸோ அதே ப்ரோட்டோகால்ஸ் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதா வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.